அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ரிஷியா ஸ்டப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன ஊர், எந்த இடம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களை நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க ரிலையன்ஸுக்கு தான். ரிலையன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது திருச்சியில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா திங்கர் ஐட்டம் தான் நிறையா இருக்கும், பிஸ்கட் இந்த மாதிரிலாம் ஆஃபர் போயிட்டுருந்தது. என்ட்ரன்ஸில் வந்து ஆஃபரில் வந்து என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சுருவாங்க. நான் ஆக்சுவலி வந்து ஒரு திங்ஸ் தான் வாங்க வந்தேன், ஆனால் இந்த இவ்வளோ பெரிய கடையில் வந்து நான் கேட்குற திங்ஸ் வந்து இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு மாலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃபர் தான் போயிட்டு இருந்துச்சு, எல்லா திங்ஸுமே, அதாவது சாப்பிட்ற திங்ஸு, க்ரோசரி ஐட்டம்ஸு, அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸு எல்லாமே. நமக்கு எல்லாமே திங்கிறது தானே முக்கியம், அதெல்லாம் திங்கிறது தான் ரொம்ப ஷூட் பண்ணியிருப்பேன். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கடை வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். நிறையா பேருக்கு தெரியும், திருச்சி லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ரிலையன்ஸை பற்றி. இதெல்லாம் வந்து ஆஃபர் தான் போயிட்டுருந்துச்சு, கப் நூடுல்ஸு, பிஸ்கெட்ஸு, சாஸ் இந்த மாதிரிலாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 6%, 2%, 10% இந்த மாதிரிலாம். அண்டு அனதர் செக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரூட்ஸும் வந்து தனி செக்ஷனில் இருந்தது, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. ஸோ நான் கேட்குற திங்ஸ் இங்கே இல்லாததுனால நெக்ஸ்ட்டு நான் ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கேன். எந்த பிளேஸ்ன்னு கேட்குறீங்களா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பிளேஸுக்கு போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம போய்கிட்டே இருக்கலாம். எஸ், வி ஆர் கோயிங் டு டிமார்ட். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செந்தன்னிபுரம், அதாவது திருச்சி லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செந்தன்னிபுரம் ரோட்டில் உள்ளே போய் அந்த சைடு ரோட் வழியாக வரணும், இந்த சைடாக போய் அந்த சைடாக வரணும். நாங்கள் ராங் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இதுதான் டிமார்ட்டு, வாஸ் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. அண்டு இது என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே காமன், குவைட்டாக இருந்தது, என்விரான்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த சாயந்தர நேரம், அதாவது ஈவினிங் டைமில் அந்த ரோடு, அந்த ஸ்கை வைப்ஸ் எல்லாமே வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தனியாக இருந்தது அந்த பில்டிங் மட்டும், அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் ஃப்ளாட்டு, மற்றபடி இந்த ஏரியாவில் வந்து ஹோம்லாம் அந்தளவுக்கு கிடையாது, அந்த ஒரு ஃப்ளாட் மட்டும்தான். இந்த ஷாப்பிங் மால் அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ளாட்டு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் டிமார்ட் வந்து போகிறது. இது வந்து ஷாப்பிங் மால் தான், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷாப்பிங் மால் இன் ட்ரிச்சி. அண்டு உள்ளே போகலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எதை ஷூட் பண்ணுறோமோ இல்லையோ திங்குற ஐட்டம்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு படுது. லேஸ் இங்கேயுமே ஆஃபர் போயிட்டு தான் இருந்தது, ஆனால் இங்கே வந்து பயங்கரமாக ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப லோ ரேட்டில் வந்து இருந்துச்சு, அதாவது ஜூஸு, அந்த மாதிரி மில்க் ஷேக்கு, அப்புறம் சாக்லேட்டு, இந்த மாதிரி எல்லாமே, மேக்கப் ஐட்டம்ஸு, ட்ரெஸ் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து ஆஃபரில் தான் போயிட்டுருந்தது. நாங்கள் ஆக்சுவலி வந்து ரெண்டு நாளாக வந்து ஷாப்பிங் போனோம், ஃபஸ்ட் டே போயிட்டு இது வந்து ஃபஸ்ட் டே எதுவுமே வாங்கலை. என்ன வாங்கியிருக்கோங்கன்னு நீங்களே வந்து கடைசியாக பாருங்கள். ஈவினிங் டைம் வந்துட்டு எந்த டைமில் நாங்கள் போனோம் அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இது வந்து ட்ரெஸ் செக்ஷனு. ட்ரெஸ் செக்ஷன் பார்த்திங்களா, லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸ்க்கு தனியாக இருந்தது. இது வந்து மாடியில் இருந்தது, கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரோசரி ஐட்டம்ஸு, மாடியில் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேட்ஸு, அப்புறம் பெட்ஷீட்டு, கப்ஸு எல்லாமே ஆஃபர் தான், ஆனால் வந்து நல்லா ஒரு வேல்யூபிள் ப்ரைஸில் வந்து போட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே எனக்கு வாங்கணும்னு தான் தோணுச்சு, ஆனால் எல்லாமே வாங்க முடியுமா சொல்லுங்கள். ஜாரு இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இவ்வளோ பெரிய கடையில் வந்து நான் தேடி வந்த திங்ஸ் வந்து கடைசி வரையும் கிடைக்கவே இல்லை, அதுக்கு பதிலாக எல்லாமே இருந்தது. அப்புறம் அலுமினியம் வெசல்ஸ் ஐட்டம் இங்கே இருந்தது, அப்புறம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த சைடு இருந்தது. எனக்கு எல்லாத்தையுமே வாங்கணும்னு தான் தோணுச்சு, ஆனால் எல்லாத்தையும் வாங்க முடியுமா சொல்லுங்கள். ஆனால் அந்தளவுக்கு நான் எதுவும் வந்து ஷாப் பண்ணலை.
ஃபுல்லாக கடையை சுற்றி பார்த்தது தான் ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு ஓடிடுச்சு. கப்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு, அது மாதிரி ஃபேன்சியாகவும் இருந்தது. கிட்ஸு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கப்பு அண்டு பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கப்பு, பிளாஸ்டிக்லேயும் இருந்தது, சிராமிக்லேயும் இருந்தது, அண்டு நார்மல்லேயும் இருந்தது. எல்லா டைப்ஸ் ஆஃப் கப்ஸும் வந்து இருந்தது, நல்லா இருந்தது பார்க்க. அப்புறம் ஜூஸு குடிக்கிற மாதிரி கப்ஸ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதாவது ஒரு கப்பே வந்து 200 அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, இது பார்த்திங்கன்னா வந்து பியர் கிளாஸ், எல்லாருக்குமே தெரியும் இது ஒயின் கிளாஸ் எல்லாம் இருந்தது. அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 கப்பு அப்படின்னு சொல்லி அது ஒரு ரேட் போட்டிருந்தாங்க. பிளேட்ஸு அப்புறம் சிராமிக் பிளேட்ஸும் இருந்தது, ரேட்லாம் எல்லாமே போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால பார்த்ததே பார்த்துட்டு தான் ஃபுல்லாக இருந்தேன், டைமே பத்தலைன்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, காப்பர் வெசல்ஸ்லாம் எனக்கே தெரில இது என்னென்ன அப்படின்ட்டுன்னு. இங்கே ஒரு திங்ஸ் எடுத்தோம், கடைசியில் பார்த்தா இது நான் லைட்டுன்னு நினச்சேன், ஆனால் இது வந்து பத்தி ஸ்டாண்டு, இந்த ஊது பத்தி சொல்லுவாங்களே அதோட ஸ்டாண்டு இது. இந்த வெசல் காப்பர் வெசல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளவர் வாஷ்லாம் நல்லா இருந்தது, இதுவுமே நல்ல வேல்யூபிள் ப்ரைஸில் தான் இருந்தது, ஆஃபர் வந்து போயிட்டுருந்தது. அண்டு டாய்ஸ் எல்லாம் இருந்தது, கிட்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து இங்கே அது ஒரு சைடு ஆஃபர், எல்லாம் நாங்கள் போன அன்றைக்கி எல்லாமே ஆஃபர் போயிட்டு தான் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஜார் செட்டு வாங்கினேன், அதாவது ஜார் மீன்ஸ் கிளாஸ் ஜாரு, அது வந்து ஆஃபரில் போயிட்டுருந்ததுனால நான் வந்து ஒரு 12 மொத்தமாக வாங்கினேன் கிளாஸு, 12 கிளாஸு. அதுக்கு ஃப்ரீயாக வந்து எனக்கு ஐஸ்கிரீம் அந்த இது இருக்குது பார்த்திங்களா, ஐஸ்கிரீம் பாக்ஸு ஊற்றி வைப்போம்ல, அது எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, ஏன்னா அது வாங்கினதுனால இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க அவ்வளோதான். அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாம் இருந்தது, மேட்லாமே கொஞ்சம் விலை கூட மாதிரி தான் தெரிந்தது, ஆனால் பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருந்தது. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஆன்லைன்லேக்கும் நேரில் போய் வாங்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது, ஏன்னா நான் இங்கே பார்த்த நிறையா பெட்ஷீட்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்க, ஆனால் மோஸ்ட் ஆஃப் இப்போ யாருமே பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு ஒஸ்தியான பாட்டில் தான் சொல்லலாம். இந்த பாண்டா பாட்டிலும் வந்து நல்லா இருந்தது, இந்த ஒரு பாட்டிலோட ப்ரைஸே வந்து 199 போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தா இதில் வந்து ஒரு டம்ளர் தான் வந்து தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாட்டில்ஸ், அது ஒரு சைடு இருந்தது, ஃபேன்சியான பாட்டில் ஒரு சைடு, கிட்ஸுக்குள்ள பாட்டில்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி செக்ஷனாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் வைக்கிற பேஸ்கெட்டு அப்புறம் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வாங்கலான்னு பார்த்தா இது ரேட் கூட இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் இது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் இது செட் ஆகும். அண்ட் தென் நாங்கள் ட்ரெஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம், என்னோடய தம்பியோட தான் நான் வந்திருந்தேன். ஸோ அவன் வந்து டிஷர்ட் பார்த்துட்ருந்தான் அண்டு கேப் பார்த்துட்ருந்தான். டிஷர்ட் வந்து நிஜமாக சொல்லி ஆகணும் நல்ல ப்ரைஸில் போட்டிருந்தாங்க, நம்ம ரெஃப்யூஸுக்கு தானே போடுறோம், ஸோ வந்து எவ்வளோ வேணாலும் அள்ளிக்கலாம் மாதிரி இருந்தது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் செக்ஷன், எல்லா விதமான பேக்ஸும் இங்கே இருந்தது, பேக் பேக் இருந்தது, ஸ்லிங் பேக் இருந்தது, அப்புறம் லேப்டாப் பேகு, இந்த மாதிரி ஃபேன்சியான பேகு, எல்லா பேக்ஸுமே வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் வாங்க முடியுமா சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேக் வாங்கினோம், அது பேக் பார்த்திங்கன்னா அது வந்து நான் காமிக்க முடியல, ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் வாங்கினேன், ஏன்னா 2 டேஸ் நாங்கள் போனோம். ஃபஸ்ட் டே வந்து நானும் என் தம்பியும் போனோம், நெக்ஸ்ட் டே வந்து என்னோடய ஆன்ட்டி வந்தாங்க. அப்போ வந்து பேக் வந்து நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அந்த சின்ன பிள்ளைங்க வந்து பென்சில் பென்னு வைக்கிற ஒரு பவுச்சு
ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது, அது வாங்கினோம். அண்ட் இந்த ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரெண்டு பக்கத்தில் இருக்க ப்ளூவு அண்டு பிங்க் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னோடய ரீல்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன், என்ன வாங்கியிருப்பேன் அப்படின்ட்டுன்னு. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த ப்ளூ ஐ லைக் வெரி மச். அண்டு நான் ஹீல்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு போட மாட்டேன், ஒன்லி ஃப்ளாக் ஹீல்ஸ் அந்த மாதிரி தான். அண்ட் இந்த ஷூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஷூஸு ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நல்ல ஆஃபரில் போயிட்டுருந்தது. ஸ்போர்ட்ஸ் ஷூவு அப்புறம் வாக்கிங் ஷூ எல்லாமே இருந்தது. கலர்ஸுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பிங்க் கலரு, பர்பிள் கலரு, பிளாக்கு, இந்த மாதிரி கலர் கலராக நிறையா சூப்பராக இருந்துச்சு. இது எப்படின்னா அவங்க எடுத்து காட்ட மாட்டாங்க, நம்மளாக எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சோன்னா. நான் நிறைய பேர் வந்து பார்க்குறேங்கிற பேரில் எல்லாத்தையுமே கலைச்சி வச்சுட்டு கீழே கீழே போட்டு போயிட்டாங்க. சைஸ் எல்லாமே கலந்துதான் இருக்கும் இதில், ஸ்மால் மீடியம் அந்த மாதிரி, அதாவது காலுக்கு ஏற்ற மாதிரி வந்து தனித்தனியாக தான் இருக்கும். நிறையா ஷூஸ் வந்து நான் போட்டு போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையுமே அதே இடத்துல வச்சிட்டேன். அண்டு டிஷர்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா வெறும் வந்து 129, அதாவது 129 அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கோம், சும்மா ரெஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி இருந்து இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து டிஷர்ட் செக்ஷனில் தான் வந்து எல்லாமே இருந்தாங்க. நல்ல நல்லதெல்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக தான் அந்த செக்ஷனுக்கு போனோம். ஸோ பேருக்கு ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கினோம், அவ்வளோதான். அண்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தான் நான் ஷாலு பேகு எல்லாமே வாங்கினேன். ஃபஸ்ட் டே வந்து எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான். அண்ட் இதுக்கே வந்து டைம் பத்தலை. மோரோவர் வந்து எல்லாமே ஆஃபர் தான் போயிட்டுருந்துச்சு. இப்போ பார்த்தது எல்லாமே மாடியில், கீழே வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் க்ரோசரி ஐட்டம்ஸ், அப்புறம் கார்டனிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த படியில் ஏறும் போது அந்த அதிலே இருந்தது இந்த மாதிரிலாம். அண்ட் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பாத் டவல், டவலே வந்து நல்லா அட்ராக்டிவாக இருந்தது பார்க்க. கலர் இது நல்லா இருக்குல்ல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக திருச்சி லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகாமல் இருக்க மாட்டீங்க. ஆனால் தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த ஊர் வந்து இந்த டிமார்ட் வந்து விசிட் பண்ணுங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து எப்படி 5 ஸ்டார் தான் கொடுப்பேன் இந்த டிமார்ட்டு இதுக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ஆஃபர் டைம்லலாம் வந்து நிறைய வந்து வாங்கலாங்க. ஈவன் இங்கே வந்து கேர்ள்ஸுக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருந்துச்சு, நைட்டி வேறு அண்டு லோயரு இந்த மாதிரி பாய்ஸ்க்கு ஏற்ற ட்ரெஸ்ஸு, கேர்ள்ஸ்க்கு ஏற்ற ட்ரெஸ் எல்லாமே இங்கே வந்து இருந்தது. அண்ட் க்ரோசரி பார்த்திங்கன்னா அரிசி கூட வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த ரைஸ்லேயே நிறைய வெரைட்டி ரைஸ்லாம் இருக்குங்களா, அது அப்புறம் இந்த என்ன சொல்கிறது மிஷினுக்கு தேவையான பவுடர்ஸ், டிடர்ஜென்ட் பவுடர்ஸ்லாம் வந்து ஆஃபரில் போயிட்டுருந்துச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் டே தான் எல்லாமே வாங்கினேன். ஃபஸ்ட் டே ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கிட்டேன், நெக்ஸ்ட் டே எங்கள் ஆன்ட்டியோட போயிட்டு நிறையா வாங்கினோம். அண்ட் இதை பார்த்தா ஃப்ரீசரில் இருக்கிற திங்ஸு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி சீஸு அப்புறம் பட்டரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீசரில் வந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க தான், ஆனால் நாங்கள் வாங்கலை. பட் ஆனால் இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இதை தவிர்த்து எல்லா செக்ஷன்லேயுமே நாங்கள் வந்து ஒரு ஒரு திங்ஸ் வாங்கியாச்சு. சரி வாங்கணும், இவ்வளோ தூரம் வந்தியாச்சு, வாங்கணுன்னு வாங்கணும். ஏன்னா ட்ரெஸ் செக்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் க்ரோசரியாக இருக்கட்டும், அண்டு வேறு என்ன சொல்கிறது ஸ்லிப்பர் செக்ஷனில் கூட வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஏன்னா ஆஃபர் நல்ல ஆஃபரில் போட்டிருந்தா, நல்ல ரேட்டில் போட்டிருந்தாங்கிறதுனால வாங்கியாச்சு. அண்டு இது பார்த்திங்கன்னா சாக்லேட் செக்ஷன், ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனே சாக்லேட் செக்ஷன் தான் இருக்கும். இதுவும் ஆஃபர் போயிட்டுருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் சாக்லேட் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. எனக்கு பிடிச்ச டைரி மில்காக இருக்குது, 8 ரூபீஸ், 6 ரூபி, 10 ரூபி அப்படின்ட்டுன்னு. அண்ட் ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இதோட வந்து ஷாப்பிங் வந்து ஓவர் ஆகிடுச்சு, நாங்களும் வெளியில் வந்துட்டோம். வெளியில் பார்த்திங்கன்னா அந்த பாப்கார்ன் ஷாப்பு அப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. எனக்கு சும்மாவே சுற்றினா பசி எடுத்துடும். அதோட நாங்கள் வந்து பாப்கார்ன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், மசாலா பாப்கார்ன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இது வந்து 15 ரூபீஸ்க்கு வந்து ஒரு ஆள் சாப்பிட முடியாது, ரெண்டு பேர் சாப்பிட்றதா. ஆனால் நாங்கள் ரெண்டு ஆர்டர் பண்ணதுனால ரெண்டு பேராலையுமே சாப்பிட முடியல. 15 ரூபீஸ்க்கு வந்து வர்த்துன்னு தான் சொல்லலாம். சீஸ் பாப்கார்ன் அந்த மாதிரி வந்து ரொம்ப வர்த்தானது. என்னால் சாப்பிடவே முடியல, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. இதுதான் அது.
அண்ட் தென் அந்த பாப்கார்னை சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட முடியல, 15 ருபீஸ்க்கு ரொம்ப வர்த்தானது. அண்ட் இதை விட்டு வெளியில் வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப 8க்கு மேலே ஆயிடுச்சு. சரி, அதோட போயாச்சு. அண்ட் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரு கம்பெனி, அதாவது அதோடய மிஷின்ஸ் தயாரிக்கிற கம்பெனி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரில இந்த சைடு என்ன இருக்குன்ட்டுன்னு. அண்ட் அதுக்கு டிமார்ட் பக்கத்தில் தான் வந்து ஃப்ளாட் வந்து அவைலபிள் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் தாண்டி தான் போனோம். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயாவில் வந்தோம். ஸ்நாக்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். இங்கே ஹேப்பில் போய் சாக்லேட் வாங்கிட்டு அப்புறம் ஒயாலில் வந்து ரெட் வெல்வெட் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. இதுமே நிஜமாக வந்து ரொம்ப வர்த்தானது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதெல்லாம் நல்ல டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒயாலோவில். அண்டு இதோட வந்து இந்த வ்ளாக் வந்து எண்டாவது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து நம்புகிறேன். ஸோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். டே 2 என்னால் எடுக்க முடியல, அவ்வளோதான், உன்னோட முடிச்சுக்கிட்டாச்சு.